வணக்கம். நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு 50 லிட்டருக்கு வந்து என்னென்ன ஸ்பேர் தேவைப்படுது, நம்ம ஒரு மிஷின் வந்து ரெடி பண்றதுக்கு என்னென்ன அசசரிஸ் தேவைப்படுது அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து ஆரோ கமர்ஷியல் பிளான் வந்து பாத்தீங்கன்னாக்குள்ள ஸ்கூல், காலேஜஸ், ஹோட்டல் அந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தண்ணி வந்து நிறைய தண்ணி யூசேஜ் இருக்கிறதுனால பெரிய பிளான்ட்டாக ஆர்ஓ பிளான்ட் போடுவாங்க. இதுலேயே 50 லிட்டர் இருக்குது, 100 லிட்டர்ஸ் இருக்குது. நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆர்ஓ பிளான்ட் போடுறது தான் அந்த கமர்ஷியல் ஆர்ஓ பிளான்ட்ன்றது. நம்ம யூசேஜ் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்காக கமர்ஷியல் பிளான்ட்ன்றது வந்து ஒரு 50 லிட்டர்லேருந்து போடுவாங்க. அந்த பிளான்ட்டுக்கான ஸ்பேர்ஸ் என்னன்றது தான் நம்ம இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு 50 லிட்டருக்கு ஒரு மிஷினுக்கு தேவையான மொத்த அசசரிஸுங்க. இதில் ஒரு 50 லிட்டர் மிஷின் வந்து ஆர்ஓ மிஷினு ஃபுல்லாக செட் பண்ணலாம். அதுக்கான ஃபுல் மெட்டீரியல்ஸ் தான் இங்கே நம்ம பார்த்துட்ருக்கோம். இதனுடைய ஒவ்வொரு டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னாக்கில் நம்ம 50 லிட்டருக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டாண்ட் வச்சு தான் நம்ம பண்ணுவோம். இந்த ஸ்டாண்டு வந்து எஸ்எஸ்ல வரும், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வரும். அதனால தான் வந்து நம்மளுக்கு அந்த துரு பிடிக்கிறது அந்த ப்ராப்ளம் வராது. இது வந்து ஃபில்டர் ஹவுசிங்கு, 20 இன்ச்சஸ் ஃபில்டர் ஹவுசிங்னு சொல்லுவாங்க. இதில் வந்து மூணு ஃபில்டர் ஹவுசிங் இருக்கும். இது வந்து ஒரு கார்பனு ரெண்டு ஸ்பன்னு யூஸ் பண்ண போகிறோம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கில் இது டியூப்பில் ரெண்டு டைப் ஆஃப் டியூப் இருக்குது. நம்மளுக்கு 3x8 இருக்குது, 1x4 இருக்குது. இது வந்து 3x8 டியூப்பு. இது வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஏன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் டிஸ்டன்ஸ் தகுந்த மாதிரி அதை வந்து யூஸ் பண்ணிக்கணும். 1x4 டியூப்பு, இது சின்ன டியூப். இது வந்து வேஸ்ட் வாட்டர் வரதுக்கு அந்த மாதிரி ட்ரிங்கிங் வாட்டர் வரதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் பம்பு பொறுத்தளவுக்கு 48 வாட்ஸ் பம்ப், ரெண்டு பம்பு யூஸ் பண்ணுவோம். 48 வாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பம்பு யூஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு 1 ஹவருக்கு வந்து 50 லிட்டரு தண்ணி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி வந்து 48 வாட்ஸ் பம்புக்கு 48 அடாப்டரு. இது வந்து HCன்ற ஒரு கம்பெனி யூஸ் பண்ணுறோம். இது பம்பு வந்து கென்ஃப்ளோன்ற ஒரு பம்பு. ரெண்டு அடாப்டர் யூஸ் பண்ணணும், 48 வாட்ஸு, ரெண்டு பம்புக்கு ரெண்டு அடாப்டரு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் அந்த ஸ்பன் ஃபில்டர் வந்து நாங்கள் போடுறது. ரெண்டு ஸ்பன் ஃபில்டரு, ஒரு கார்பன் ஃபில்டரு, இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து மெம்ப்ரேன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது மெம்ப்ரேன் ஹவுசிங்கு, ஒரு 4 ஹவுசிங் தேவைப்படும். ஏன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெம்ப்ரேன் ஹவுசிங்கு 300 GPD போட்டிங்கனாக்கா ஒரே மெம்ப்ரேன் யூஸ் பண்ணலாம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 80 GPD போடுறோம். 80 GPD மெம்ப்ரேன் போடுறதுனால 4 மெம்ப்ரேன் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். அதனால 4 மெம்ப்ரேன் ஹவுசிங் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இது மெம்ப்ரேன், இது வந்து 4 மெம்ப்ரேன்னு, 80 GPD மெம்ப்ரேன். இது வந்து நம்ம தண்ணிக்கு தகுந்த மாதிரி, சால்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம். இப்போது ஒரு வேளை இந்த மெம்ப்ரேன் வந்து குறைஞ்சது வந்து ஒரு 2000 TDS வரலையும் நான் தாராளமாக நல்லா அவுட்புட் கிடைக்கும். அதனால் வந்து இந்த மெம்ப்ரேன் நாங்கள் மோஸ்ட்லி கொஞ்சம் ஒரு 1000 TDS மேலே இருக்கிற தண்ணிக்கு எல்லாத்துக்குமே இந்த மெம்ப்ரேன் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இது ஃபோர்ஸ் கார்பன் வந்து ரெண்டு ஃபோர்ஸ் கார்பனும் யூஸ் பண்ணலாம், ஒரு ஃபோர்ஸ் கார்பனும் யூஸ் பண்ணலாம். நான் யூஸ் பண்ணுறது ரெண்டு ஃபோர்ஸ் கார்பன் யூஸ் பண்ண போகிறோம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது பம்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிலர் வந்து 48 வாட்ஸ் 24 வாட்ஸ் பம்பில் 100 GPD பம்பு யூஸ் பண்ணுவாங்க, ரெண்டு பம்பு யூஸ் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து 48 வாட்ஸ் பம்பு ரெண்டு யூஸ் பண்ணுறோம். அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கொடுப்பாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து மெயின் அசசரிஸ்னா FR. இது FR வந்து இந்த FR வந்து 550 FR. இதுக்கு நார்மலாக 550 FR வந்து ரெண்டு யூஸ் பண்ணுவோம். இதில் மீதி இருக்கிறது எல்லாமே இந்த எல்போஸ் டி கனெக்டரு, எல்போஸ். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3x8 டி கனெக்டரு. இது வந்து ரெடியூசரு, 3x8 1/4 வந்து ரெடியூசர் இது. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது 1/2 இன்ச்சுக்கு 3x8 டியூப் மாட்டுற மாதிரி வந்து எல்போது. அடுத்ததான் நம்ம 1/4 டி கனெக்டரு. இது எல்லாமே வந்து நம்ம ஆர்ஓ மிஷினில் வந்து மோஸ்ட்லி நம்ம கமர்ஷியல் பிளான்ட்ல வந்து ஒரு ஃபில்டருக்கு இன்னொரு ஃபில்டருக்கு கனெக்ட் பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3x8 ரெடியூசர் வந்து 1/4 வர மாதிரி இருக்கும். இது வந்து இந்த கனெக்டரும் யூஸ் பண்ண போகிறோம். அ
அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கலாம் இதுக்கு நம்ம 48 வாட்ஸ் எஸ்வி யூஸ் பண்ணலாம் நான், பட் நாங்கள் வந்து எஸ்வி யூஸ் பண்ணுறதுல இது 48 வாட்ஸ் எஸ்வி, இந்த 48 வாட் எஸ்வி யூஸ் பண்ணலாம். ஏன்னா அந்த அதை யூஸ் பண்ணும் போது என்ன ஆகும் கேட்டிங்கனாக்கலாம், சில டைமில் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணாங்கன்னா அந்த கா அந்த எஸ்வி வந்து ஹீட் ஆகி சம்டைம் எஸ்வி ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நாங்கள் வந்து மோஸ்ட்லி வந்து எஸ்வி இந்த கமர்ஷியல் பிளான்ட்டுக்கு எஸ்வி யூஸ் பண்ணுறதுல மேனுவலாக ஆன் ஆஃப் பண்ணுற மாதிரி நாங்கள் கஸ்டமர்கிட்ட சொல்லி விட்டுறோம். ஓகே, இதுதான் வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து நம்ம கமர்ஷியல் பிளான்ட்டு 50 லிட்டர் மாடலுக்கு வந்து யூஸ் பண்ணுற ஸ்பேர் பார்ட்ஸு, லைன் கனெக்ஷன் அண்டு ஃபில்டர் லைன் கனெக்ஷன் இதெல்லாம் எப்படி கொடுக்குறதுன்றதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.